திரையின் தலைப்புச் செய்திகள். நடிகர் சங்கத்தை உடைக்க முயற்சி நடக்கிறதா? பாலியல் புகார் நடிகைக்கு டி ராஜேந்தர் ஆதரவு. விளம்பர படத்தில் நடிக்க 5 கோடி சம்பளம் கேட்கும் நடிகை. இனி விரிவான செய்திகள். ரம்யா நம்பேசன், கீத்து மோகன்தாஸ் உட்பட பல நடிகைகள் மலையாள நடிகர் சங்க உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டனர். சங்கத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுள்ள மோகன்லாலுக்கு எதிராக சங்கத்தை உடைக்க அதிருப்தியாளர்கள் முயற்சிப்பதாகவும் அவர்களுக்கு நடிகைகள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ரம்யா நம்பீசன், மலையாள பட உலகை அழிக்கும் முயற்சியில் நானோ நடிகைகள் அங்கம் வகிக்கும் சினிமா பெண்கள் சங்கமோ முயற்சிக்கவில்லை. சினிமா துறையில் பெண்களுக்கு எதிரான தொல்லைகள் நீண்ட காலமாக இருக்கிறது. அதற்காக இப்போதும் நாம் போராட வேண்டிய நிலைமை உள்ளது. நடிகர்களுக்கு உள்ள சுதந்திரம் நடிகைகளுக்கும் வேண்டும் என்று இன்னொரு மலையாள நடிகையான பத்மப்ரியா குரல் கொடுத்துள்ளார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மீது பாலியல் புகார் கூறி பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை ஸ்ரீரெட்டி தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்திவிட்டு பட வாய்ப்பு அளிக்காத தமிழ் திரையுலகினரின் பெயர் பட்டியலை இப்போது வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக நடிகர் விஷால் தனக்கு மிரட்டல் விடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கும் ஸ்ரீரெட்டி, அதற்கெல்லாம் பயந்து ஓடிவிட மாட்டேன் என்றும் தமிழ் திரையுலகின் இருண்ட பக்கத்தில் உள்ள ரகசியங்களை தைரியமாக வெளியிட உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். பாலியல் புகார் கூறுவது ஸ்ரீரெட்டியின் உரிமை. அந்த புகார்கள் குறித்து புகாருக்கு ஆளானவர்கள்தான் பதிலளிக்க வேண்டும். அவர்களுக்கு வாயில்லையா என்று தனக்கு ஆதரவாக பேசிய டி ராஜேந்தருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீரெட்டி. ஜவுளிக்கடை, நகைக்கடை, திறப்பு விழாக்களுக்கு செல்லவும், திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும், கலை நிகழ்ச்சிகளில் நடனமாடவும் பெரிய தொகையை சம்பளமாக கேட்கும் நடிகைகள் விளம்பர படங்களில் நடிக்கவும் பெருந்தொகையை சம்பளமாக கேட்கிறார்கள். கிரிக்கெட் வீரர் டோனி வாழ்க்கையை மையமாக வைத்து தயாரான எம்எஸ் தோனி என்ற படத்தில் நடித்து பிரபலமானவர் நடிகை திஷா பதானி. இவர் ஒரு விளம்பர படத்தில் நடிக்க 5 கோடி சம்பளம் கேட்டுள்ளார். சில நொடிகள் வரும் விளம்பரத்துக்கு இவ்வளவு சம்பளமா என்று முதலில் யோசித்த விளம்பர நிறுவனம் பிறகு அவர் கேட்ட தொகையை கொடுக்க முடிவு செய்துள்ளதாம். அந்த விளம்பரத்தில் இந்தி நடிகர் டைகர் ஷெராஃபும் நடிக்க இருக்கிறாராம். விஸ்வரூபம் முதல் பாகம் வெளியான போது கமல்ஹாசன் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். அப்போது இது மிக சிறந்த படம், தவறாமல் பாருங்கள் என்று ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை இட்டவர் சல்மான்கான். இப்போது விஸ்வரூபம் 2 பாகத்தின் இந்தி பதிப்பின் விளம்பர நிகழ்ச்சியிலும் சல்மான்கான் பங்கேற்க உள்ளார். கமல்ஹாசனும் சல்மானும் முதல் முறையாக இணைந்து மேடையில் தோன்ற உள்ளதால் இருவரின் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. கமல்ஹாசனுடன் ஆண்ட்ரியா, ராகுல் போஸ், சேகர் கபூர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள விஸ்வரூபம் 2 பாகம் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியாக உள்ளது. ரஜினி நடித்த எந்திரன் முதல் பாகத்தில் பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் மதன் கார்க்கி இப்போது அதன் 2 பாகமான 2.0 படத்திலும் பாடல்கள் எழுதியிருக்கிறார். எந்திரன் படத்தில் பாடல் எழுதும் போது ஒரு பெண் மீது எந்திரத்துக்கு வரும் ஒரு தலை காதல் பற்றி சொன்னேன். 2.0 படத்தில் 2 எந்திரங்களுக்கு இடையேயான காதலை எழுதியிருக்கிறேன் என்கிறார் மதன் கார்க்கி. சங்கர் இயக்கி இருக்கும் இந்த படம் வருகிற நவம்பர் 29 வெளியாக இருக்கிறது. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார். பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். சர்க்கார் படத்தின் முதல் தோற்றத்தில் விஜய் கோட்ஷூட் அணிந்து ஸ்டைலாக இருப்பது போன்றும், வெளிநாட்டில் சொகுசு காரில் லேப்டாப்புடன் பணிபுரிவது போன்றும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. சென்னையில் பிறந்து இங்கேயே கல்வி கற்று கூகுள் நிறுவனத்தில் முதன்மை தலைமை செயலதிகாரியாக உயர்ந்து இருக்கும் சுந்தர் பிச்சையின் வேடத்தில் சர்க்கார் படத்தில் விஜய் நடிக்கிறார் என்கிற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் பெரிய நிறுவனத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கும் விஜய் சென்னை திரும்புவதாகவும், அப்போது விவசாயிகள் வேதனை சுயநல அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் பிடியில் சிக்கி மக்கள் கஷ்டப்படுவதையும் பார்த்து கொதித்து போய் மக்களுக்காக போராட்டத்தில் இறங்குவது போல் ஏஆர் முருகதாஸ் திரைக்கதை அமைத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனக்கு பணம் தேவையில்லை, கதைதான் முக்கியம் என்று சொல்லும் கீர்த்தி சுரேஷ் எந்த துறையானாலும் வாய்ப்பு இருக்கும் போது பயன்படுத்தி நிறைய சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்வார்கள்.
நான் அந்த ரகம் இல்லை என்கிறார். ஒரே நேரத்தில் உச்சத்துக்கு வர வேண்டும், கோடி கோடியாய் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. பெயர், புகழ், பணம் சம்பாதிப்பதை விட நல்ல கதைகளில் நடித்தேன் என்று பெயர் வாங்கவே விரும்புகிறேன். அதனால் எனது சம்பளத்தை உயர்த்த மாட்டேன். இரண்டு மொழிகளிலும் எனக்கு இப்போது நிலையான இடம் கிடைத்துவிட்டது. அதிக படங்களில் நடிப்பதை விட குறைவான படங்களாக இருந்தாலும் நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் நடித்தோம் என்பதில் தான் பெருமை இருக்கிறது என்கிறார் கீர்த்தி சுரேஷ். சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தட்டி கேட்கும், அநீதிகளுக்கு எதிராக போராடும் வழக்கறிஞராக, தன் குழந்தையை பறிக்கொடுத்த தந்தையாகவும், காதலர்களுக்கு காவலனாகவும் சமுத்திரக்கனி நடிக்கும் படம் பர. பிளாட்ஃபாரத்தில் வாழ வழியற்ற ஒருவன், ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பும் காதலர்கள், வயதான காலத்தில் தனிமையிலிருந்து விடுபட கிளம்பும் முதியோர்கள், ஒரு திருடன், ஒரு வழக்கறிஞர், ஒரு கட்சி தலைவர், ஒரு கிளப் டான்சர் என பல்வேறு மாந்தர்களின் வாழ்க்கையில் ஓரிரவில் தொடங்கி அடுத்த பகலில் முடியும் 12 மணி நேர கதைதான் பர என்கிறார் இயக்குனர் பாக்கீரா. பச்சை என்கிற காத்து, மெர்லின் போன்ற படங்களை இயக்கிய வாக்கீரா இந்த படத்தை புதுமையான திரைக்கதையுடன் படமாக்கியிருக்கிறாராம். கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் படத்தில் மோகன்லால், ஆர்யா, சாய்ஷா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கிறார்கள். இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பை லண்டனில் முடித்த இயக்குனர் கேவி ஆனந்த் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பை பொள்ளாச்சியில் படமாக்க இருக்கிறார். பொள்ளாச்சியில் தொடர்ந்து 15 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தும் அவர் அடுத்து சென்னையில் சில காட்சிகளை படமாக்க இருக்கிறாராம். இதற்காக சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் பல கோடி செலவில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. லைகா நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கும் இந்த படத்தில் சூர்யா நகைச்சுவை கலந்த வேடத்தில் நடித்து வருகிறார். சூர்யாவின் 37வது படமாக உருவாகி வரும் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார். நடன இயக்குனர் ராபர்ட் கதாநாயகனாக நடித்துள்ள படம் ஒண்டிக்கு ஒண்டி. ஜேகே என்பவர் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதியிடம் த்ரிஷா, நயன்தாரா இருவரில் யார் அழகு என்று கேள்வி எழுப்பப்பட்டது. பெண்களை அப்படியெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது, பெண்கள் எல்லோரும் அழகுதான் என்று அந்த கேள்விக்கு பதில் கூறினார் விஜய் சேதுபதி. என்னை பொறுத்தவரையில் திரையில் தோன்றும் நடிகர் நடிகைகளின் பொருத்தத்தை பார்க்க கூடாது. அந்த படத்தில் அவர்கள் ஏற்று நடித்த வேடத்தை பொறுத்தே அந்த ஜோடியின் கெமிஸ்ட்ரி தீர்மானிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் விஜய் சேதுபதி. செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் என்ஜிகே படத்தில் பாடகராக புதிதாக இணைந்துள்ளார் நடிகர் தனுஷ். சில படங்களில் பாடியிருக்கும் தனுஷ் என்ஜிகே படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடலை பாடியுள்ளார். யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் பாடும் அந்த பாடல் குத்து பாடலாம். தனுஷ் பாடிய பல பாடல்கள் ஏற்கனவே சூப்பர் ஹிட் ஆகியுள்ள நிலையில் இந்த பாடலும் ஹிட் ஆகும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். குறுக்கு விசாரணையின் போது எண்ணற்ற கேள்விகளை எம்ஜிஆரை நோக்கி வீசினார் ராதாவினுடைய வக்கீலான வானமாமலை. சம்பவ தினத்தன்று ராதாவினுடைய ரத்தம் உங்கள் மேல் பட்டதா என்ற கேள்விக்கு கிடையவே கிடையாது என்று எம்ஜிஆர் பதிலளித்தவுடன் நீங்கள் அவரை சுட்ட போது அவருடைய ரத்தம் உங்கள் மேல் படவில்லை என்று அவர் கேட்க, முதல்ல நான் அவரை சுடவே இல்லை, அப்படி இருக்கும்போது என்று பதிலளித்தார் எம்ஜிஆர். நான் அப்படித்தான் கேட்பேன், நீங்கள் அதை மறுத்து கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆரை பார்த்தவர் சொன்னபோது, அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் என்று நீதிபதி வழிகாட்ட, முதலில் நான் அவரை சுட்டதாக சொல்வதே தப்பு, அப்படி இருக்கும்போது அவருடைய ரத்தம் என் மீது பட்டதாக சொல்வதும் தப்பு என்று பதிலளித்தார் எம்ஜிஆர். ஆனாலும் வக்கீல் வானமாமலை அவரை விடுவதாக இல்லை. ராதாவின் ரத்தம் உங்களுடைய சட்டையிலே சிந்தியிருப்பதை மறைப்பதற்காகத்தான் உங்கள் ரத்தம் தோய்ந்த துணிகளை சலவை செய்து கழுவி விட்டார்கள் என்று நான் சொல்கிறேன் என்றார். கிடையாது என்று எம்ஜிஆர் சொன்னவுடன், சம்பவம் நடந்த என்று ராதா அண்ணனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று வாசுவிடம் சொல்லிவிட்டு வந்தீர்களே, அதற்கு பிறகு வாசு உங்களை வந்து சந்தித்தாரா என்று வானமாமலை கேட்க, இல்லை, பெற்றால்தான் பிள்ளையா படத்தினுடைய 100வது நாள் விழா ராஜேஸ்வரி மண்டபத்தில் நடைபெற்ற போதுதான் அவரை நான் சந்தித்தேன் என்று பதில் சொன்னார் எம்ஜிஆர். வாசுபடம் சொல்லிவிட்டு வந்தோமே, அதற்கு பிறகு ராதா என்ன ஆனார் என்று யாரிடமும் நீங்கள் கேட்கவில்லையா என்று வக்கீல் கேட்டபோது, ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஊசி போடுவதற்கு முன்னாலே கேட்டேன் என்று அவருக்கு பதிலளித்தார் எம்ஜிஆர். அடுத்து பெற்றால்தான் பிள்ளையா படத்தினுடைய இயக்குநரான பஞ்சுவை பற்றி கேள்வி கேட்க தொடங்கிய வானமாமலை, அவரை எப்போதிலிருந்து உங்களுக்கு தெரியும் என்றும், அவரை உங்களுடைய பக்தர் என்று சொல்லலாமா என்றும் எம்ஜிஆரிடம் கேட்டபோது, 1936 அவர் என்னை தெரியும்
என்னுடைய நல்ல நண்பர் என்று அவரை சொல்லலாம் என்று குறிப்பிட்டார் எம்ஜிஆர். வாசுவிற்கு பஞ்சு கடமைப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்டபோது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சற்று நேரம் எடுத்துக்கொண்ட எம்ஜிஆர் வாசுனுடைய படத்தை முடிப்பதற்கு பஞ்சு கடுமையாக உழைத்தார் என்று பதில் சொன்னார். பெற்றால்தான் பிள்ளையா படத்தை தயாரிப்பதற்கு முன்னாலே வாசு பொருளாதார ரீதியிலே மிகவும் பிரச்சனையிலே இருந்தார் என்பதும் அவருக்கு உதவுவதற்காகத்தான் அந்த படத்தை எடுக்கிறேன் என்று பஞ்சு சொன்னார் என்பதும் உண்மையா என்ற கேள்விக்கு நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் என்பது எம்ஜிஆருடைய பதிலாக இருந்தது. கடந்த 7-8 வருடங்களாக படங்களில் நடிப்பதற்கு நீங்கள் 50,000 குறைந்து வாங்குவதே இல்லையா என்று எம்ஜிஆரிடம் வானமாமலை கேட்டபோது நான் அதற்கு மேலே கூட வாங்கியிருக்கிறேன் என்று எம்ஜிஆர் பதில் சொல்ல எந்த படத்தில் என்று கேட்டார் வானமாமலை. அன்பேவா என்று எம்ஜிஆர் பதிலளித்தார். அடுத்து இந்த வருடங்களில் மற்ற படங்களுக்கு வாங்கியது இதைவிட குறைவா அதிகமா என்று அவர் கேட்க அதிகமாகத்தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்காது என்று பதிலளித்த எம்ஜிஆர் 1965 பிறகுதான் படங்களிலே நடிக்க 50,000 ரூபாய்க்கு மேல் வாங்க ஆரம்பித்ததாக சொன்னார். உங்களுடைய சொத்துக்களின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்குமா என்று வானமாமலை கேட்டபோது 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பது எம்ஜிஆருடைய பதிலாக இருந்தது. அடுத்து மேலை நாட்டு நடிகரான பால்முனியை பற்றி குறிப்பிட்ட வக்கீல் வானமாமலை நடிப்பிலே மேலை நாட்டு நடிகரான பால்முனியும் எம்.ஆர். ராதா மிஞ்சிவிட்டார் என்று அறிஞர் அண்ணா குறிப்பிட்டிருப்பதை பற்றியும் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் எம்.ஆர். ராதா என்று நாடகத்தந்தையான பம்மல் சம்பந்தமூலியார் குறிப்பிட்டிருப்பதை பற்றியும் குறிப்பிட்டு அவருடைய கருத்தை கேட்டபோது அதை பற்றி எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் எம்ஜிஆர். ஆனால் அதே நேரத்திலே மு.வரதராசனாரும் கலைவாணர் NS கிருஷ்ணனும் எம்.ஆர். ராதா நடிப்பை போற்றி இருப்பதை பற்றி வானமாமலை குறிப்பிட்ட போது அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் நானே கூட அவருடைய திறமையை பல மேடைகளிலே புகழ்ந்து பேசியிருக்கிறேன் என்றார். அது மட்டுமின்றி நான் அவரை பின்பற்றுகிறேன், இன்று நான் நடிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர்தான் என்று குறிப்பிட்ட எம்ஜிஆர் மீண்டும் எம்.ஆர். ராதாவுடன் இணைந்து நடிப்பதை பற்றி தன்னுடைய நிலை என்ன என்பதையும் அந்த நீதிமன்றத்திலே விளக்கமாக பதிவு செய்தார். மீண்டும் எம்.ஆர். ராதாவுடன் இணைந்து நடிப்பதை பற்றி எம்ஜிஆர் என்ன கூறினார் என்பதை நாளை வெள்ளித்திரையில் பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். ஜோதிகா நடித்துள்ள நாச்சியார் படம் தெலுங்கு மொழியில் ஜான்சி என்கிற பெயரில் வெளியாக உள்ளது. அஞ்சலி மேனன் இயக்கத்தில் நடித்திருக்கும் படம் தன்னுடைய 100வது படம் என்கிறார் நடிகர் பிருத்திவிராஜ். ஒரு தெலுங்கு படத்தில் பாப் பாடகியாக நடிக்கிறாராம் நடிகை ஆண்ட்ரியா. விஜய் சேதுபதி நடிக்க இருக்கும் படத்தின் திரைக்கதையை புத்தகமாக தயாரித்திருக்கிறாராம் இயக்குனர் சீனு ராமசாமி. கௌதம் மேனன் இயக்கத்தில் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்கிற ஆசையை எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் மூலம் உள்ளது என்கிறார் நடிகர் சசிகுமார். இரவு நேரங்களில் கதை கேட்பதை தவிர்க்கிறாராம் நடிகை ஸ்ரத்தா ஸ்ரீநாத். நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவின் நடன அசைவுகளை ரொம்பவே ரசிக்கிறாராம் நடிகர் விஜய். வில்லியாக நடித்தால்தான் நமது மாறுபட்ட நடிப்பு திறமையை வெளிப்படுத்த முடியும் என்கிறார் நடிகை அனுபாமா. ராஜாவுக்கு செக் படத்தில் சேரனுக்கு 3 ஜோடிகள் நடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இயக்குனரும் என்னை வைத்து படம் எடுக்க ஆசைப்பட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது என்கிறார் நடிகர் கௌதம் கார்த்திக். அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். குடும்பத்துல புயல் வீசிருங்கிற பயத்துல மீண்டும் பட வாய்ப்பு கேட்டு தன்னை அணுகிய மில்க் நடிகைய மிகப்பெரிய கும்பிடு போட்டு திருப்பி அனுப்பிட்டாராம் அந்த ஒல்லி நடிகர். தன்னை தேடி வந்த வசன கர்த்தாக்கள் கிட்ட எனக்கு வசனம் எழுத குழுவே வேண்டான்னு துரத்தி விட்டாராம் அந்த பம்பத்தல நகைச்சுவை நடிகர். என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு இளம் நடிகர்களுக்கு வார வாரம் பாட்டி கொடுத்து அசத்துறாராம் அந்த ஆர்ட் நடிகை. உச்ச நடிகரோட படத்தை மிஸ் பண்ணிட்டோமேனு இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காராம் அந்த சந்தோஷமான இசையமைப்பாளர். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.